So hi friends, welcome to Tamil Exam Tutor. In this video we will cover engineering mathematics oda basics da indha video la cover pandradha irukku. Na basic a idea vechirukka appadina naan vandu mechanical background, so mechanical subject plus engineering mathematics subject vandu naan padikira videos apdiye ungalku vandu basic la irundhu eppadi question and answer vandu explain pannalaanu irukken. So oru video la vandu oru topic vandu basic ah naan explain pannirpen, innoru video vandu adoda adutha poduven, andha video la vandu question and answers vandu cover pannirpen. So this is ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடண்ட்ஸ்க்காகலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன் சப்ஜெக்ட்ல, எனக்கு பேசிக்ஸ் தெரியல, அப்புறம் வந்து நான் ஜாப் பண்ணி போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டெய்லி 2 hours 3 hours தான் டைம் கிடைக்குது, அந்த டைம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இல்ல வந்து எனக்கு கோச்சிங் சென்டருக்கு வந்து மணி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக யாரோ ஒரு ஆளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருந்தா கூட நீங்க வந்து பேடா எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, இது வந்து யாரோ ஒரு ஆள் தெரியாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போதும். ஸோ இது நான் வந்து 11th ஸ்டாண்டர்டோட புக்ஸ்லாம் எடுத்திருக்கேன். மேஜராக வந்து ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி தான் கான்செப்ட் எடுத்துப்பாங்க, அதனால தான் அதுலேருந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப குயிக்காக வந்து சொல்லுவேன் பேசிக்ஸை, நீங்கள் வந்து அதை ரீவன் பண்ணி வேணால் பார்த்து கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ்னா ரோனா என்ன, காலம் என்ன, நீங்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஒருவேளை தெரியலைன்னா பார்த்துக்கோங்க. தென் ஆர்டர் அண்ட் சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் அண்ட் சைஸ் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம நார்மலாக 3x3 மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஆர்டர் அண்ட் சைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 மார்க் மாதிரி கொஸ்டின் இருக்கும், நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து ரோ மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ரோ மேட்ரிக்ஸ்னால் வேறு ரோ மட்டும்தான் இருக்கும். இதே காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா காலம் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா n×n இருக்கும், தட் இஸ் 2x2 3x3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதோட ஆர்டர் வந்து 2ன்னு சொல்லுவோம். ஸோ இதே டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எப்பவுமே டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்க முடியும், ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்க முடியும். அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து அதோட பிரின்சிபல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் டயகனல்னு சொல்லுவாங்க. இதில் 4 5 6 இருக்குல்ல, இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்காது. அப்படின்னா அது வந்து டயகனல் மீன்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். இதே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு கூட இதே மாதிரி தான் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்காது, டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸ்கேலார் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க. ஸ்கேலார் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே சேமா இருக்கும், டயகனல்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதே வந்து நம்பர்ஸ் எல்லாமே ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வருவோம் பார்த்துக்கலாம். தென் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பர் ட்ரையாங்கிள்னா அப்பர் கீழே ஒரு 3 எலிமெண்ட் இருக்காது, அப்பர்ல வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதே லோவர் ட்ரையாங்கிள் அப்படின்னா லோவர்ல வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கும், அப்பர்ல எலிமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் டயகனல் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கும், அது வந்து ஒன்றா இருக்காது. இன்கேஸ் அது ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இல்லை வந்து அது யூனிட் மேட்ரிக்ஸ்னு கூட சொல்லுவோம். இதே வந்து வேல்யூவே இல்லை, எல்லாமே ஜீரோ இருக்குன்னா நல் மேட்ரிக்ஸ், இல்லை ஜீரோ மேட்ரிக்ஸ், இல்லை வாய்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஈக்குவாலிட்டி இது பேசிக்காக சம்ஸுக்கு வந்து தேவைப்படும். ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ரெண்டுல ஈக்குவலாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் அது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, தென் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது அப்படியே திருப்பி எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோவை வந்து காலமாக மாற்றுறது, காலத்தை வந்து ரோவாக மாற்றினா அது வந்து டிரான்ஸ்போஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் A = 4 2 1 இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். இதை வந்து நம்ம A டிரான்ஸ்போஸாக மாற்றும் போது ஃபர்ஸ்ட் ரோ எழுதியிருக்கோம், அதே வந்து செகண்ட் காலத்தை இங்கே வந்து செகண்ட் ரோ எழுதியிருக்கோம். ஸோ அப்படியே இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோ அண்ட் காலம் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷன் பற்றி பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தெரியாதவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்து போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் காமனாக அந்த நம்பரால் எல்லா டிஜிட்டையுமே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அடிஷன் உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் மேக்ஸிமம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ஸோ அதுக்கேற்றவரை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போதும். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வரும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நார்மலாக மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்க்கு என்ன வேணும்னா மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஃபார்மில் எழுதுறதா மேட்ரிக்ஸ், பட் அதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் வேல்யூ இருக்காது. அது டிட்டர்மினன்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிட் வேல்யூ இருக்கும். So the determinant you can and the matrix on the square matrix determinant square matrix meaning number of row equal to number of column. In the same determinant so determinant the definition 2 cross 2 matrix A11, A12, A21, A22. The cross multiplication A11, A22 minus A21, A12. Then the minor normally on 3 cross 3 matrix first term on the first time oda minor kandupidikanumna adoda first row and first column வந்து neglect பண்ணிட்டு மத்த இருக்கிற 4 digit எடுத்து அதுக்கு determinant கண்டுபிடிக்கிறதா அந்த particular term oda minor அப்படினு சொல்லுவாங்க. That is the minor of an aij is deleting I row and jth column, okay va, and minor aij is denoted by mij அப்படினு சொல்லி denote பண்ணுவாங்க. So இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம்னா minor of a11 is m11 அது m11 னு எடுத்துப்போம். இதுல பாருங்க a11 அதோட ரோவையும் அதோட காலத்தையும் delete பண்ணிட்டாங்க. அப்போ a22 a23 a32 a33 இது மட்டும் தான் இருக்கு. சோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது வர வேல்யூ தான் minor of a11. தென் கோஃபாக்டர், இந்த கோஃபாக்டர் இதுவும் படிச்சுக்கோங்க. கோஃபாக்டரோட ஃபார்முலா என்னன்னா -1 whole power I plus j, -1 whole power I plus j, mij அப்படிங்கிறது minor. So இப்போ for example cofactor matrix கேட்டாங்க அப்படினா இந்த வேல்யூ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு particular termலயே அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். So நான் எக்ஸாம்பிள் problem solve பண்ணும்போது என்ன சொல்றேன், so இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா singular matrix and non singular matrix அப்படினா என்ன, singular அப்படினா அதோட டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சு அப்படினா அது singular matrix னு சொல்லுவோம். இதே அதோட டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது நான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின்ல இது எப்படின்னா சிம்பிளா கொடுப்பாங்க சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம அந்த வேர்டை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் நாட் ஈக்குவல் டு 0 பேஸ்ட் ஆன் கண்டிஷன், ஓகேவா. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் மேபி கொஸ்டின்லேயே டேரக்டாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெதர் இட்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் நாட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் ஆர் நாட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நமக்கு கண்டிஷன் தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி பார்த்தா ஒரு ஓகே எஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்சர் அதுக்கேற்ற கிளிக் பண்ணிக்கலாம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஸோ இது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய சம்ம கூட ஈஸியாக காட்டுறது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரோவையோ இல்லை ஒரு காலத்தையோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா so for example ரோயை ரோஸ் எல்லாத்தையுமே அந்த காலமாகவும் that means transpose பண்ணுறீங்க. ரோ எல்லாத்தையுமே காலமாகவும் காலம் எல்லாத்தையுமே ரோவாகவும் மாற்றினா அதோட டிட்டர்மினன்ட் மாறாது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ that means ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். செகண்டு, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது 2 ரோவையோ இல்லை 2 வரைக்கும் 3 cross 3 மேட்ரிக்ஸ் அதில் 2 ரோவையோ இல்லை 2 காலத்தை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ டிட்டர்மினன்ட் மைனஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த செகண்ட் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ அன்அல்டர் ஆகும், ஆனால் டிட்டர்மினன்ட் சைன் மைனஸில் வரும் எந்த ஒரு 2 ரோ இல்லை ஏதோ 2 காலத்தை மைனஸ் பண்ணால் கூட. இதே 2 ரோவோ இல்ல 2 காலமோ ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் 0. புரியுதா? சோ 2 ரோவோ இல்ல 2 காலமோ வேல்யூஸ் 3 வேல்யூஸ் இருக்கும்ல அந்த 3 வேல்யூஸ்மே சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் ரொம்ப ஈஸியா நீங்க டைரக்டா கொஸ்டினை பார்த்தோன்னே போடலாம், 0 தான், ஓகேவா. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டிட்டர்மினண்ட்டையும் நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அதுதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட டிட்டர்மினன்ட் ஒரு 20 வேல்யூ வருது. இதே கேஏ அப்படின்னா நீங்கள் ஒரு கேயோட வேல்யூ ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 into a மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோட டிட்டர்மினன்ட் என்ன அப்படின்னா 5 into 20 தட் இஸ் 100 அப்படிங்கிறத மதிப்பு. ஸோ இதுதான் 4th ப்ராப்பர்ட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜராக இவ்வளோ தான். So we have second first 11th standard already konjam so avladha major basics in the basics ungalku therinjale podum problem solve panna capability so next we 12th standard basics konjam move panni polam so idhula endha patti sollirukanga adjoint patti sollirukanga so adjoint na enna appadina nam already cofactor matrix paathom so and the cofactor matrix order transpose that on the adjoint abdin solvanga. So basically, we will see example. So find adjoint of A matrix. So we matrix cofactor kandupidikkom cofactor minor thevappadum minor vecha and minus on the whole power I plus j into minor of ij adha vechu namu the cofactor matrix form panirom ipo inda cofactor matrix abdiyo transpose pandrom transpose abdina rows ellathum column maatrom column ellathum rows maatrom appo kedaikira andha matrix ah vandu adjoint matrix abdin solluvaanga idu edhukku useful abdina namu major a inverse andha mari kandupidikradhukku romba useful ah irukum so paranga a inverse ku kuduthirukanga a inverse oda formula enna abdina a inverse is equal to 1 by modulus of a into adjoint of a. So, in the value which is adjoint, we have cofactor of transpose, cofactor of matrix A or transpose, adjoint A. But 1 by modulus of A, we already determined every determinant of A. Now, singular matrix, modulus of A is 0. Then, A inverse matrix exists. That is non-singular matrix, A inverse is then on the property reversal property along with the basics so this is the old book 11th 12th now recent book updates that's extra so the total syllabus so skew symmetric matrix and symmetric matrix symmetric matrix na A equal to A transpose that is the symmetric matrix. That means row of the first row of first column is equal to matrix. So, A matrix and the matrix sort of first row first column is equal to second row second column is equal to this number of rows number of columns are equal to that is the symmetric matrix. Example 3 minus 6 9 3 minus 6 9 row and first column second row and second column third row and third column are equal. This is skew symmetric first row and first column compare minus multiply equal that is skew symmetric matrix. A transpose equal to minus A. A equal to minus of A transpose. For example, if you look 0, 2, 3. This minus ala multiply panna 0 minus 2 minus 3. That is the first column. Okay. So this is skew symmetric matrix. This is the question direct A is a skew symmetric matrix. We have to know that. So that's why another topic is area of triangle topic. Maybe cake wipe formula area of triangle coordinates triangle make triangle matrix area normally but matrix size 1/2 into the formula 1/2 into modulus of x1 y1 into 1 in the last digit last column எல்லாமே வந்து 1 எழுதிட்டு மத்த ரெண்டு காலத்துலயும் x ல வந்து x1 ல வந்து அதோட x ஓட மதிப்பு 3 மதிப்பும் y ஓட 3 மதிப்பையும் போட்டு எழுதணும் இந்த மாதிரி எழுதி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சோ இதுல இந்த ப்ராப்ளம் மட்டும் பாத்துக்கோங்க இது புதுசா இல்ல ஆட் பண்ணிருக்காங்க புது booksல அதனால மேபி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். So next 12th standard book go. So 12th standard book la enna syllabus related a irukku appdin solli paakalam so already nama palai book la paatha adhe adjoint pathi dhaan kuduthirukanga so A inverse so indha idu mattum onu therinjichukonga yen appdina nare edathila use pannuvom A into A A inverse equal to A A inverse into A equal to I that means A into 1 by A ना one दाने सोलो आधे मात्रे ना A into A inverse multiply पन्ना आधे I matrix identity matrix So next last basic concept orthogonal matrix. What is orthogonal matrix? This is the park. This is the questions on orthogonal matrix. So basically A transpose equal to A inverse is orthogonal matrix. அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு இது இப்படி கூட சொல்லலாம் A transpose equal to A inverse equal to orthogonal matrix. அப்படி இல்லனா A into A transpose equal to I. Okay va. இது வந்து orthogonal matrix. So இது வந்து தெரிஞ்சது square matrix is orthogonal if A into A transpose equal to I. அல்ல A transpose into A equal to I இருந்தா அது வந்து orthogonal matrix னு சொல்றோம். So next வந்து இது பத்தி இன்னும் டெப்தா நாம தெரிஞ்சுக்கணும்னா problem solve பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது clear-ஆ புரியும். சிம்பிளா சொல்ல போறோம்னா இப்போ A ஓட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிருப்பாங்க. Find the value of A into A transpose அப்படி கேட்பாங்க. நம்ம A கண்டுபிடிச்சு A transpose கண்டுபிடிச்சு பெருசால மல்டிப்ளை பண்ணனும் நினைப்பா அப்படி கிடையாது. சிம்பிளா Iங்கிறது நமக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். Iங்கிறது அதோட மதிப்பு அப்படிங்கிறது. So இது எக்ஸாம்பிள்ல நான் வரும்போது இந்த மாதிரி சம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். So அவ்வளவுதான் நம்ம பேசிக்ஸ். ஸோ நம்ம 11th பழைய புக் 11th 12th பழைய புக் 11th 12th புது புக்ஸோட கான்செப்டையும் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருக்கோம். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக் எடுத்து பார்த்தாலும் இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு மேஜராக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட சம்மை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சம்மெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம், எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க.